சென்னை ஆயிரம்விளக்கு பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலை ஓரங்களில் தண்ணீர் தேங்கியது. இத்தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அஜய். அஜய், வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். சென்னையில 95% மேல மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்திருக்கு. சென்னையில பல பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்காது என சென்னை மாநகராட்சி தெரிவித்திருந்தது. ஆனா கடந்த ஒரு மணி நேரம் பெய்த இந்த கனமழைக்கு சென்னையில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் சில இடங்கள்ல கனமழையின் அந்த மழையின் காரணமா தண்ணீர் தேங்கி காணப்படுது. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய காட்சிகள் இந்த அண்ணா சாலையிலிருந்து ராயப்பேட்டை செல்லக்கூடிய சாலை. இங்கு இந்த ஆயிரம் விளக்கு பகுதியில முழங்கால் அளவிற்கு இந்த கனமழை பெய்ததன் காரணமா தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தண்ணீர்ல 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் எல்லாம் ஊர்ந்து வரக்கூடிய ஒரு காட்சியையும் தற்பொழுது பார்க்க முடிகிறது. நடந்து செல்லக்கூடிய பொதுமக்களும் கூட மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த பகுதியில இந்த பள்ளி மற்றும் பள்ளி புதிய கல்லூரி இருப்பதால் இந்த வழியாக வரக்கூடிய பள்ளி செல்லும் கல்லூரி செல்லும் மாணவர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க. இந்த 4 சக்கர வாகனங்கள் எல்லாமே இந்த தண்ணீர்ல மிக ஊர்ந்து வரக்கூடிய காட்சியும் தற்போது பார்க்க முடிகிறது. இந்த சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஜிபி சாலையிலும் கூட முழங்கால் அளவிற்கு தண்ணீர் என்பது தேங்கி காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி அஜய். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.